பயப்பட வேணாம். ஏன் இன்னும் வராம அங்கேயே நிக்கிற? வா. இன்னமாச்சு என் பொண்ணு இப்படி கத்துறா, ஏதாவது பார்த்து பண்ணுங்கம்மா. நீ போய் அந்த ஓரமா நில்லு, என் மந்திர வளையத்தை நான் தயார் பண்றேன். என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? என்னமாச்சு சவுண்டு மட்டும் தான் கேக்குது, என் பொண்ணை காணமே. முனிமா பாட்டி, மீனா இன்னும் வரமாட்டிக்கு அங்கேயே உருமிட்டு நிக்கிறா, ஏதாவது பண்ணுங்க டாக்குன்னு. அப்படிதான் அவளை பார்த்துக்கிறேன், எனக்கு அவ பக்கம் போகவே பயமாக இருக்குது. இந்தத்தையாவது கொடுங்க டக்குன்னு. இந்தா இதை கொண்டு போய் அவன் நெத்தியில் தடவி விடு, தன்னால் வந்து இதில் உட்காருவா. சும்மா வச்சாலே அவள் அடிப்பா, இப்போ பேயா வேற இருக்கிறாளே. சரி கொடுங்க, நெத்தியில் தானே தடவுறேன். ஆ போப்போ, வந்துட்டேன் எவ்வளோ தூரம், இதுக்கு மேலே வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஒழுங்காக போய் உட்காரு. இப்போ நீ ஏன் உள்ள வரையே இல்லை குங்குமத்தை எடுத்து போடவா? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இந்த சின்ன பொண்ணு மேல வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ல மாட்டேன். நீ ஏன் சொல்லலன்னா எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா முனியம்மா பாட்டி, என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அதை இது பண்றேன்னு சொல்லிட்டு பிள்ளை மட்டும் வந்தா போதும் எனக்கு. தேவை குறுக்கால பேசிட்டு இருக்காதம்மா, ஒன்றும் ஆகாது. இந்த குங்குமத்தை உன் மேலே போட்டால் எல்லாத்தையும் நீ ஏன் உன் வாயிலிருந்து சொல்லிடுவ. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் கட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன். அதையும் நான் பார்க்குறேன். என்ன இருந்தாலும் தீர்த்தத்துக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் கட்டுக்குள்ளே வந்து தானே ஆகணும். இப்போ வரியா இல்லையா நான் பார்க்குறேன். அப்போ நீ ஏன் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என் பேரு வைதேகி, என் புருஷன் பேரு ஜானகிராமன். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க கிட்ட எக்கச்சக்கமான நிலம் இருக்குது, அதுல சந்தோஷமா நாங்க விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள் எங்கள் அண்ணன் எங்களை தேடி வந்தான். இவங்க கிட்ட இவ்வளோ நல்லா இருக்குதே, நம்ம ஏன் வெளியில் கஷ்டப்படணும்? பேசாமல் இவங்களுக்கு உதவி செய்து இவங்க கூடவே இருந்துக்கலாமேனு நினச்சான். ஆனால் அவன் நினச்சது எங்களுக்கு உதவி செய்யணும்னு இல்லை, எங்கள் சொத்து எல்லாமே அவன் பேரில் எழுதிக்கணும்னு நினச்சான். எங்களோட சொத்தையெல்லாம் எழுதி வாங்க நிறையா தடவை முயற்சி பண்ணான், ஆனால் எதுவுமே நடக்கலை. அவன் நினச்சது எங்களுக்கோ குழந்தை குட்டின்னு எதுவுமே இல்லை, அதனால இவங்களை கொண்டுட்டான். அந்த சொத்து நமக்கு வந்துடும் நினச்சி என் புருஷனை முதல்ல கொல்ல திட்டம் போட்டான். அதுக்காக அவன் பண்ணது என்ன தெரியுமா? எங்கள் இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்குது, அவருக்கு நீச்சல் தெரியும்னு நினச்சி கல்லை கட்டி விட்டு அவரை துடி துடிக்க கொண்டுட்டான். அது ரெண்டு கண்ணால் பார்த்தேன், அவர் கல்லை கட்டி அந்த கிணத்துல தள்ளி விட்டான். அதுக்காக ஏமா எங்கள் பொண்ணு மேலே வந்து ஏறி இருக்க? சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். அவரை கொன்னதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க தாலியை கூட அவன் விட்டு வைக்கலை, அதையும் பிடுங்கிட்டான். ஆனால் கை தவறி அந்த கிணத்துக்குள்ளே அது விழுந்துருச்சு. என்னையும் ரொம்ப அடைச்சி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டான். ஆனால் என்ன முழுசாக கொல்லாமல் அப்படியே உயிரோடு புதைச்சிட்டான். அதனால தான் நான் ஆவியாக சுற்றிட்டு வரேன். அதுக்கப்புறம் எல்லா நிலத்தையும் அவன் பேரில் எழுதிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்.
ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த சந்தோஷம் அவனுக்கு நிலைக்கலை. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நிலத்தை வாங்கி எழுதியிருக்கான். அதை தெரிஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த கிணத்தை தூர்வாரதுக்காக உங்கள் புருஷன்தான் வந்தார். அப்போ என்னோடய தாலி அவருக்கு கிடச்சிது. அது எங்கே இருக்குது தெரிஞ்சும் என்னால் எடுக்க முடியாமல் ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை புதைச்ச இடத்துக்கு மேலேயே உங்கள் மருமகனோட கார் போச்சு. அன்னைக்கு தான் நான் வெளியே வந்தேன்னே சொல்லலாம். எனக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு தெரியும். அதை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருக்கேன். என்னோடய தாலியை கொடுத்துட்டா நான் போயிடுவேன் அவளை விட்டு. என்னம்மா சொல்கிற தாலியா? அந்த மாதிரி எதுவுமே என் வீட்டுக்கார் கொடுக்கலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பேத்தையை வெட்டி எப்படியாவது போயிருமா? எங்கள் கிட்டலாம் அது இல்லைம்மா. இல்லை இல்லை, அது உங்கள் வீட்டில் தான் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட தான் இருக்குது. ஒழுங்காக என் தாலியை கொடுத்துரு எப்படியாவது. நல்லா யோசி, நல்லா யோசி. அது எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியும், எங்கே இருக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வெறுமா யோசிக்கிறேன். ஒரு நாள் நைட்டு 10 மணி இருக்கும், அப்போ வந்தார். வழக்கம் போல் மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் தங்கத்தை உண்டியலில் செலுத்துவோம். ஆனால் ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு 1:10 இருக்கும், பக்கத்து ஊர் கிணத்துல ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டு வந்து கிணத்துலேருந்து ஒரு தங்கம் கிடச்சதை சொன்னார். ஆனால் அது என்னதுன்னு எனக்கு தெரியல. தாலின்னு நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். இப்போ கூட அது எனக்கு தாலியா என்னன்னு சந்தேகமாக தான் இருக்குது. அதை நாங்கள் சாமி உண்டியலில் தான் போட்டிருக்கோம். ஆனால் அதை எங்களால் உடச்சி எடுக்க முடியாதே. கண்ணம்மா, இதுக்கு மேலே சொல்லாத, போதும், நிறுத்து. ஏய், ஏன் சொல்ல வேணாம்னு சொல்கிற? அதான் அவள் சொல்கிறாள்ல. ஓம் கிரீம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம். என்ன முடியுமா, என் பேத்தி இப்படி படுத்து கிடக்கா? அதான் நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏமா இப்படி பண்ண? முதல்ல நான் சொல்கிற மாதிரி செய். நீ சாமிக்கு காணிக்க செலுத்தி வச்ச உண்டியலை முதல்ல கொண்டு வா. ஆ, வீட்டில் தாம்மா இருக்குது, இந்த உடனே போய் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அதில் இருக்க தாலியை இவளுக்கு கொடுக்க முடியாது. அது சாமிக்கு தான் போய் சேரணும். அந்த உண்டியலில் போயிட்டா வெளியே எடுக்கவே கூடாது. அது உங்கள் குடும்பத்துக்கே பெரிய ஆபத்து தரும். என்ன, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? முதல்ல போய் அந்த உண்டியலை எடுத்துகிட்டு வா. ஆ, இந்த உடனே போய் எடுத்துகிட்டு வரேம்மா. என் பேரந்தான் அதை பார்த்துட்ருக்கான். இப்படியாவது கொண்டு வந்து வந்துட்டு கொடுக்குறேம்மா. அம்மாடி, தேவி மீனாவை பத்திரமா பார்த்துக்கோமா. நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ, சரிங்க அத்தை. மீனா, இங்கே பாருமா அம்மாவை. ம், அவளை தொடாத, அவன் மேலே கை படக்கூடாது. அம்மா, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. அவளை எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். கடவுளே, இந்த உண்டியலை கொடுத்துட்டா மீனாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என் கூட சண்டை போகிறதுக்காக இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமி, எப்படியாவது என் மீனாவை திருப்பி கொடுத்துரு. அட, இங்கே வச்சுருந்த உண்டியலை இங்கே தானே வச்சுட்டு போனேன். ஐயோ, பாட்டி வேறு இப்போ வந்துடுவாங்களே. எங்கள் அண்ணா உண்டியல் எடுத்துகிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம்மா. என்னடா இங்கே நின்று பேந்த பேந்த முடிச்சிட்ருக்க? சீக்கிரம் கொண்டு வா. பாட்டி, இங்கே வச்சுருந்த உண்டியலை காணோம் பாட்டி. அட, என்னடா சொல்கிற? என் தலையில் குண்டலி போட்டியே, இங்கே தானே வச்சுருந்தேன்னு சொன்னேன். ஐயோ, உன்னை நம்பி கொடுத்தேன் பாரு, என்னையே சொல்லணும். பாட்டி, பாட்டி, நான் பத்திரமா தான் பாட்டி பார்த்துக்கிட்டேன். அவளை அங்கே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் தான் பாட்டி இருந்தேன். இங்கே தான் வச்சுருந்தேன் பாட்டி, காணோம். ஐயோ, உன்னையில் வேற காணுமே. அவள் வேற அங்கே அப்படி படுத்து கிடக்காளே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, எப்படியாவது காப்பாற்றுமா என் குடும்பத்தை.